அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தூக்கமின்மை பிரச்சனைக்கான ஒரு முற்றிலுமான தீர்வுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். தூக்கமின்மை பிரச்சனை இன்னைக்கு நம்ம ரெண்டு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஒன்று, இனிஷியல் ஸ்டேஜஸ். எனக்கு இப்போ தான் ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக சரியாக தூக்கம் வரல, தூங்கக்கூடிய டியூரேஷன் பத்தலை, எனக்கு ஒரு 4 மணி நேரம் தான் தூக்கம் வருது, இல்லை ரொம்ப எர்லியாக மொழிப்பு வந்துடுது, இந்த மாதிரியான பிரச்சனை, சவுண்ட் ஸ்லீப் இல்லை, ஒரு ஆழமான உறக்கம் இல்லை, அப்படிங்கிற பிரச்சனைகளுக்கான ஒரு ஹோம் ரெமெடிஸ் பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல். அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு, அதாவது ஸ்லீப்பிங் பில்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ், டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ், அவங்களுக்கான வீட்டில் இருந்த மாதிரி அந்த பேஷன்ஸை எப்படி மேனேஜ் பண்ண முடியும், அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை எப்படி அதிகப்படுத்த முடியும் சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஜென்ரலாக எனக்கு நல்லா தூக்கம் வரணும், நைட்டு படுத்தால் காலையில் எந்திரிக்கிறதான் தெரியணும், அந்த மாதிரி ஒரு ஆசை வந்து இல்லாதவங்களே இருக்க முடியாது. ஸோ இப்போ அவங்களுக்கான ஒரு ஈஸியான ரெமெடிஸ் பற்றி சொல்லலாம். பொதுவாக நம்ம தூக்கம் வராதுக்கு என்ன காரணம் வேணால் சொல்லிக்கலாம், எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, எனக்கு டிப்ரெஷன் இருக்குது, பாடி ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதுக்கான ஒரே ஒரு ரெமெடி பார்த்தீங்கன்னா, பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை அதிகப்படுத்திட்டா போதும், அங்கே ஆட்டோமேட்டிக்காக உடனே நல்ல ஒரு உறக்கம் என்பது நிச்சயமாக சாத்தியம். சரி, அப்போ அதற்கான ஒரு சிம்பிள் ரெமெடிஸ் என்ன அப்படின்னா, நைட்டு படுக்கும் போது இப்போ நம்ம சொன்னக்கூடிய ஆயில்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு காலில் தேய்ச்சிட்டு படுக்கிறது. அந்த ஆயிலுடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, வேப்ப எண்ணெய், கடுகு எண்ணெய், நல்லெண்ணெய், இதை மூணையும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் கலந்துட்டு அதில் ஒரு 10 கார்லிக்கு ஒரு 10 மிளகு போட்டு அந்த எண்ணெயை காய்ச்சிக்கணும். காய்ச்சி வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க, கண்ணாடி பாட்டிலில். தினமும் நைட்டு படுக்கும்போது அதில் நல்லா காலில் போட்டு நம்ம கையும் காலும் நல்லா ரப் ஆகணும், இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி. அப்படி ஆகும்போது கையில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் ஆக்டிவேட் ஆகும், காலில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் ஆக்டிவேட் ஆகும், ஆக மொத்தம் பாடி ஃபுல்லாக சர்க்குலேஷன் போகும், நமக்கு நல்ல ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தம்ப் எக்ஸசைஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கட்டவர்களுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் பகுதி வரைக்கும் இப்படி இழுத்து விடுறது, சவுண்டோடு இழுத்து விடலாம். இதை நீங்கள் இப்போ ஒரு 4-5 வாட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழகிரும். ஸோ ஆயில் தடவிட்டு ரெண்டு கட்டவரலையும் இந்த மாதிரி இழுத்து விடணும், காலுடைய கட்டவரலும் முடிஞ்சால் தாராளமாக இழுத்து விடலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுடைய கழுத்தையே நல்லா அலைன்மெண்ட் கொடுத்த மாதிரி நமக்கு சர்விக்கல் போன் வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் அந்த போனுக்கு கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்காக பிரெயினில் இருக்கக்கூடிய பிளட் சப்ளை அதிகமாகிடும். அடுத்து மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, தூக்கம் வருவதற்கான சில கஷாயம். காலையில் ஒரு 4 ஸ்பூன் ஜீரகத்தை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை பாதியானவனை காலைல குடிச்சிடணும். அப்போ நல்லா யூரின் போகும், உடம்புடைய கேஸ் வெளியாகும், சூடு குறையும். நைட்டு கசகசா 1 ஸ்பூன் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும், கொதிக்க வச்சு தூங்க போகிற ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்துடணும். ஸோ இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயமும் கம்பைன் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்து தூக்கமின்மை பிரச்சனைக்கான முக்கியமான காரணம் நம்முடைய காதுகள் தான். அப்போ காதை யாருமே இன்னைக்கு கிளீன் பண்ணுறதில்ல, காதில் என்ன போட்டால் இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு போடாமல் விட்டுறோம். ஸோ அப்போ காதில் என்ன போடுறதுனால இன்ஃபெக்ஷன் வர்றதில்லை, நம்ம ரொம்ப நாளாக நம்ம காதில் அழுக்குகள் டீகம்போஸ் ஆகிறதுனால தான் நமக்கு காதில் இன்ஃபெக்ஷன் வருது. எப்படி ஒரு வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணு அல்சராகவும் கேன்சராகவும் மாறுதோ, அது போல தான் நம்ம நரம்பில் இருக்கக்கூடிய அழுக்குகள் தான் இந்த காதுகள் மூலமாக வெளியேறும். அப்போ நம்ம ஆயில் போடுறதுக்கு முன்னாடி உப்பை நல்லா வறுத்து சூடு பண்ணி ரெண்டு காதலையும் ஒத்தரம் கொடுத்துட்டு ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஆயில் போட்டோம்னா போதும், காதில் இருக்க அழுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த எண்ணெயை ஹீட் பண்ணி போட்டால் அதுவே ஸ்டெர்லைசேஷன். ஸோ அப்போ அழுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சு வந்துடும், பட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து ஒரு எக்ஸலண்ட்டான ரெமெடி, வாரத்துக்கு ஒரு நாள் தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்க்கணும், நல்லா வெயிலில் ஒரு 10 நிமிஷம் காட்டலாம், காட்டிட்டு சுடுதண்ணியில் குளிக்கணும், அன்னைக்கு முடிஞ்சால் சாம்பிராணி போட்டுக்கணும். இது ஒன்று பண்ணாலே பாடி ஃபூராகவே நல்ல ஒரு அந்த வறட்சி ஹீட்டானது குறைந்து நல்ல ரத்த ஓட்டம் எல்லா நரம்புகளுக்குள்ளேயுமே நல்ல ஃப்ரிக்ஷன் ஏற்படும். ஸோ இப்போ நம்ம சிம்பிள் ஸ்டெப்ஸ் பற்றி கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம சொன்ன இந்த 5 ஸ்டெப்பை கம்பைன் பண்ணி பண்ணாலும் சரி, 1-2 பண்ணாலும் சரி, நிச்சயமாக நல்ல தூக்கம் வருவது சாத்தியம். அடுத்து இல்லை எனக்கு இதை பண்ணியும் தூக்கம் வரல அப்படின்னா பேஷண்ட் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான சில ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது, அவங்கள வந்து வீட்டில் இருந்த மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கலாம். முதல் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் இன்சோம்னியா அப்படின்ற பிரச்சனை, அதிகமான
மன அழுத்தம், ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கும். ஆனால் பேஷண்ட்டுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு எப்பயுமே திங்கிங் அப்படிங்கிறது நிற்கவே நிற்காது. திங்க் பண்ணுவாங்க விடிய விடிய திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு பெருசாக எக்ஸாக்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான மன அழுத்தத்திற்கான ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது போல் மூளைக்கான ப்ராப்பரான ஒரு பிளட் சர்க்குலேஷனை ஏற்படுத்தணும். அதற்கான வழிமுறைகளை நம்ம வரிசையாக இந்த பதிவில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அடுத்து ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்வே பிளாக் ஆகிறது, திடீர்னு ப்ரீத்திங் ஸ்டாப் ஆகிடும், அதனால் பேஷண்ட்டுக்கு தூக்கம் இல்லாமல் டிஸ்டர்ப் ஆகிடும். அடுத்து நார்கோலெப்சி, திடீர்னு தூங்கிட்டு இருப்பாங்க, சடனாக மிளிச்சுப்பாங்க, கை கால்லாம் நரம்பு இழுக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை, மசில் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளும். அடுத்து ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரம், தூங்கும் போது தான் பேஷண்ட்டு காலில் குடையும், காலில் குத்தும், காலில் வலி அதிகமாகும், கால் கட்டையாட்ட போயிடும், அசைக்க முடியாது. அது அவங்க படுத்து தூங்கும் போது மட்டும்தான் இந்த பிரச்சனை அவங்களுக்கு ஏற்படும். அடுத்து ஆர்இஎம் ஸ்லீப் பிஹேவியர் டிசார்டர், இந்த பிரச்சனை இருக்கவங்க தான் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ். அதாவது தூங்கும் போது திடீர்னு நடுவில் முழிச்சு கத்துறது, பயந்துக்கிறது, திடீர்னு அடுத்தவங்க பக்கத்தில் இருக்கவங்களை அடிக்கிறது, அந்த மாதிரியான பேஷண்ட்டுடைய பிஹேவியரல் சேஞ்சஸ் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸை வீட்டில் இருந்த மாதிரி நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரியான எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா பிரெயினில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஒரு செக்மெண்ட்ஸ் ப்ராப்பரான ஒரு டிப்ரைவ்டு ஆக்சிஜன் சப்ளைனால அது சரியாக ஃபங்க்ஷன் ஆகி நரம்புகளோட கம்யூனிகேட் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அப்போ நம்ம பிரெயின் பாயிண்ட்ஸையும் காலில் இருக்கக்கூடிய நரம்பு புள்ளிகளையும் தூண்டி விடும்போது கால் தான் நம்மளுடைய ஸ்விட்ச், ரிமோட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக காலில் நம்ம அழுத்த அழுத்த தலை வரைக்கும் இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாமே மூவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம், பிரெயினுக்கான பாயிண்ட் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கால்களில் கட்ட விரலில் இருக்கக்கூடிய நடு ரேகை தான் பிரெயினுக்கான பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்டில் இப்போ நம்ம காட்டுற மாதிரி அழுத்தி ஒரு 2 மினிட்ஸ் ப்ரெஷர் கொடுக்கணும். அடுத்து நரம்புகளோட பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம், எல்லா விரல்கள்லையும் சென்டரில் இருக்க பாயிண்ட்டும் நம்ம மெட்டி போடக்கூடிய இருக்கிற இடமும் தான் நர்வ் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ அது எல்லாத்துலேயும் நல்லா அழுத்தி நடு சென்டர் பாயிண்டில் ப்ரெஷர் கொடுத்துட்டு அந்த நரம்பு பாயிண்டில் நம்ம ஒரு டைட் மாதிரி வைக்கணும். இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கிளாக் வைஸில் ஒரு டைட் ஒரு பென்சில் வச்சு வைக்கணும். ஸோ அப்புறம் கால்களுடைய விரல்களை கீழேருந்து மேல் நோக்கி நல்லா தேய்ச்சி விட்டுருணும். ஒரு ஸ்கேல் உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த காலுடைய கட்ட விரலை கீழேருந்து மேலே அந்த கால் வந்து நல்லா அப்படியே பிங்க் ஆகணும். அப்படி பிங்க் ஆகிடுச்சுன்னா அங்கே நல்ல பிரெயின் சப்ளை இருக்குதுன்னு அர்த்தம். சில பேருக்கு அப்படியே கால் கட்ட விரல் மறுத்து போயிருக்கும், அப்படியே மரம் இருக்கும், அந்த சொல்ல போனீங்கன்னா காலில் குத்துனா கூட தெரியாது. அந்த மாதிரிலாம் அந்த கம்யூனிகேஷன் நரம்புடைய அந்த கம்யூனிகேஷன் பவர் கம்மியாகிட்டே இருந்திருக்கும், அது கவனிக்காமே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ரெமெடி, எல்லா நோய்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். அப்போ கண்டிப்பாக தூக்கமின்மை பிரச்சனை படிப்படியாக குறையும். அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தெரப்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதற்கு வீட்டிலேயே நம்ம கிளி மசாஜ் அப்படி கொடுக்கலாம். அதற்கு ராகி மாவு என்ன பண்ணணும், நல்லா வறுத்துக்கணும், வறுத்து ஒரு துணியில் போட்டு கட்டிக்கணும். எண்ணெயை ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்தால் அதில் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு காய்ச்சிக்கணும். நம்ம சொன்ன அந்த ஆயில் காம்பினேஷனே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயில் நல்லா சூடாக இருக்கும் போது உடம்பு பொறுக்கிற சூட்டில் தான் வைக்கணும், ரொம்ப கொதி கொதிக்க வச்சிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம காட்டுற கழுத்து பகுதிகள், கைகளுடைய ஷோல்டர் பகுதிகள், முதுகு, நடுமுதுகு, இடுப்பு போன்ற எல்லா இடத்துலையும் நல்லா ஒத்தரம் கொடுக்க கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த சூடு என்ன பண்ணும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான கம்ப்ரெஷன், ஸ்டிஃப்னஸ், டைட்னஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா மாக்ஸிபிஷன். இந்த மெத்தடில் இந்த மோக்ஸாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த மோக்ஸாஸ்டிக்ஸை நல்லா இந்த மாதிரி லைட் அப் பண்ணிக்கணும். லைட் அப் பண்ணிவிட்டு கையுடைய உள்ளங்கை பகுதி, ரெண்டு உள்ளங்கை பகுதியில் இருக்கக்கூடிய கட்ட விரல்கள், காலுடைய உள்ளங்கால் பகுதி இதில் காமிச்சிட்டு கொஞ்சம் தூரமாக வச்சு காதுகிட்டையும் சென்டர் ஆஃப் ஹெட்டுக்கிட்டையும் தூரமாக காமிச்சோன்னா பேஷண்ட் 5 to 10 minutes தூங்கிடுவாங்க. ஏன்னா அந்த ஸ்மோக் போயிட்டு இமீடியட்டாக அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு கம்யூனிகேஷன்ஸையும் சேனல்ஸையும் அலர்ட் ஆகும். அடுத்து மூன்றாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டைஜஷன் ரெஸ்ட். எல்லாரும் என்ன பண்ணுற தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு நல்லா சப்பாத்தி, சேமியா உப்புமா, நான்வெஜ்ஜு, முட்டை அந்த மாதிரி நைட்டில் சாப்பிட்டு படுத்துடுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஹெவியாக சாப்பிடும் போதும் லேட்டாக சாப்பிடும் போதும் டைஜஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது தூக்கத்தில் டிஸ்டர்ப் ஆகிடும். அப்போ அதனால் தூக்கமும் சேர்ந்து டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அப்போ நைட்டு சாப்பிடும் போது எளிமையாக செரிக்கக்கூடிய நிறைய பழங்கள் எடுத்துக்கணும். ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பழைய சாதம் எடுத்து பாருங்கள் எப்படி தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக ஃபுட்டில்
இருக்கக்கூடிய சேஞ்சஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து நம்ம கூழ் எல்லாருக்குமே தெரியும், இது இது மாதிரியான ப்ரோபயோட்டிக் இருக்கவே முடியாது. ஸோ நம்ம வீடியோவில் எந்த அரிசி நம்ம ஸ்கூல் செய்ய சொல்லியிருக்கோமோ அந்த அரிசிகள் எல்லாவற்றிலும் கூழ் செய்து குடிக்கும் பொழுது உடம்புக்கு தேவையான ப்ரோபயோட்டிக்ஸ் கட் பாக்டீரியா கிடைக்குது. இந்த கட் பாக்டீரியாவுடைய இம்பேலன்ஸ்னால தான் நிறைய பேருக்கு ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் டிப்ரெஷன் வர்றது, அதே மாதிரி நிறைய ஆன்டிபயோட்டிக் கோர்ஸில் சர்ஜரிஸ்க்கு அப்புறம் தூக்கம் இல்லாமல் போகிறதுக்கெல்லாம் அத்துக்கும் இந்த கட் பாக்டீரியா இம்பேலன்ஸ் தான் காரணம். ஸோ அப்போ அந்த கூழ் குடிக்க குடிக்க ஆட்டோமேட்டிக்காக கட் பாக்டீரியாஸ் பேலன்சிங்க்கு வரும், பிரெயினை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுறதே இந்த பாக்டீரியாஸ் தான். ஓகே, இந்த நுண்ணுயிர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நம்ம மறக்கவே கூடாது. அடுத்து இந்த நரம்பை வலுவூட்டலுக்கான ஒரு பவுடர் காம்பினேஷன் பற்றி பார்க்கலாம். இதற்கு தேவை கடுக்காய், மாசிக்காய், ஜாதிக்காய். மூன்றில் கடுக்காய் மட்டும் ஒரு 50 கிராம் இருக்கணும், மாசிக்காய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன், ஜாதிக்காய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கலந்து வச்சுட்டு தினமும் சுடுநீரில் நைட்டு படுக்கும் போது சாப்பிட்டு படுக்கும் போது நமக்கு மோஷன் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். மோஷன் வெளியே போயிட்டாலே நரம்புகள்லாம் லூஸ் ஆகிடும். இந்த மாதிரியான தூக்க இன்மை பிரச்சனை இருக்கவங்களுக்கு, நரம்பு பிரச்சனை இருக்கவங்களுக்கு, நரம்பு கோளாறு இருக்கிறவங்களுக்குலாம் காதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கெட்டியாக அந்த சதை வந்து இறுகி போயிருக்கும், அந்த நரம்பு வந்து இறுகி போயிருக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் போதுமான அளவு இல்லை, அந்த இடத்துல அந்த நரம்புகள் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம நல்ல காது ரெண்டு காதுடைய மடலையும் நல்லா தேய்ச்சி விட்டு அந்த பிளட் சர்க்குலேஷன் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மன அழுத்தம் இருந்தாலும் சரி அதுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அதாவது நம்ம நினைக்கிறோம் மனம் வந்து அழுத்தமாகும் பொழுது உடம்பு கெடுதுன்னு நினைக்கிறோம், நம்ம உடம்பு போதுமான அளவு ஷாக்ஸை அப்சர்வ் பண்ணுற மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஷாக்ஸை அப்சர்வ் பண்ண முடியல அப்படின்னா அங்கே நமக்கு போதுமான அளவு அந்த நரம்புகளில் வலு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ அந்த நரம்புகளுடைய வலு அந்த செல்ஸுடைய ரெஜினிவேஷன் பிரெயின் செல்ஸை நம்ம வந்து ரெஜினுவேட் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிரச்சனைகளை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த உடம்பில் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலை தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்டாமினா லெவல் வந்து ரைஸ் ஆகும். அடுத்து பிரீத்திங் டிஃபிகல்ட்டி, அந்த பிரீத்திங் டிஃபிகல்ட்டிக்கு காரணமே இந்த சளிகள் வந்து மூச்சுக்குழாயில் அடைக்கிறது தான். ஸோ அப்போ நம்ம பால் காஃபி குடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்ல பிளாக் காஃபி பிளாக் டீ குடிச்சிட்டு நம்ம கபசுர குடிநீர் இல்லை நிலவேம்பு குடிநீர்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டோன்னா நிச்சயமாக சளி பிரச்சனை தீரும். நம்ம சொன்ன ஆயில் பாத், ஆயில் தெரப்பீஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே இந்த மூச்சுக்குழாயில் சளி அடைக்கிறது நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும். அடுத்து நம்ம சொன்ன மாதிரி பிஹேவியரல் சேஞ்சஸ், சடனாக பேஷன்ஸ்க்கு ஏற்படக்கூடிய இந்த பிஹேவியர் பேட்டர்ன்ஸ், இதுக்கான இந்த டிப்ரெஷன்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட்டான ரெமெடி பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சில பேர் திடீர்னு தூக்கத்திலேருந்து எந்திரிச்சு அழுவுறது, கத்துறது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது, இந்த எல்லா விஷயங்களுக்குமான காரணம் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவங்க மனதில் இருக்கக்கூடிய சில பயம் துக்கம் போன்ற விஷயம்தான் காரணமாக இருக்கும். அப்போ அதற்கான ஒரு சொல்யூஷனாக அவங்க யோகா மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஒரு இடமாற்றம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதலாக இருக்கும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கூட போயிட்டு வருவாங்க. ஆனால் என்ன தான் இதெல்லாம் பண்ணாலும் அந்த பாடியும் மைண்டும் கம்ப்ளீட்டாக கோஆர்டினேட் பண்ணணும். அதற்கு நாம பண்ணக்கூடிய ஒரு பிசிக்கலா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தெரப்பி பாத்தீங்கன்னா ஆரிக்குலோ தெரப்பி. இது உங்களுக்கு நியர்பை பிளேசஸ்ல கண்டிப்பா அவைலபிளா இருக்கும். ஆரிக்குலோ தெரப்பி அப்படிங்கிறது காதுகளில் செய்யப்படக்கூடிய ஒரு சிகிச்சை, அதோட ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு பீஸ்ஃபுல்லான தூக்கம் நிச்சயமாக வரும். சரி, அப்போ இது எல்லாவற்றுக்கும் மேலே என்னதான் நம்ம வந்து ஃபிசிக்கல் சப்போர்ட் கொடுத்தாலும் இந்த மாதிரி மனதில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான். அப்போ பேஷண்ட்டுக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு நல்ல எண்ணங்களை இறைவன் ஒருவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்போ இறைவன் வேதம் மூலமாக இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கூடையும் பேசிட்டே இருக்காங்க. பைபிளாக இருந்தாலும் சரி, குரானாக இருந்தாலும் சரி, பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து இறைவன் நமக்காக கொடுத்த வசனங்களை திருவாசகங்களை எடுத்து நம்ம மனதிற்கு அதுதான் பாடம், அதை மனப்பாடம் செய்து அது நாவின் மூலமாக அதை நம்முடைய காதுகள் வழியாக கேட்கும் பொழுது கண்டிப்பாக எல்லா விதமான பயங்களும் வெளியேறும், மனதிற்கு புது நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் பிறக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.